கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இன்னும் நிச்சயம் கூட ஆகல, இப்பவே இப்படி ஆரம்பிச்சா கல்யாணத்தை எப்படி முடிக்க போறோம்னு மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாத. என்ன, டாக்டர் விஜய கவனமா பாத்துக்க சொல்லிருக்காங்க. நீ பயத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி அவ மனசை காயப்படுத்திடாத. என்ன, வா. இருக்கிறதுனாலதானே எல்லாருக்கும் பிரச்சனை. இதுக்கும் மேல இவங்களுக்கு பாரமா இருக்க வேண்டாம். நான் இங்க இருந்து போனாதான் இவங்களுக்கு எல்லாம் நிம்மதி. ஏதாவது தவறான முடிவெடுத்தா காவியோட நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பா அது பாதிக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிடக் கூடாது. சுமதி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? பாருமா என்ன இவங்களை காணும். அலங்காரம் நீ கொஞ்சம் பாத்துக்கோ, நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். அக்கா, இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கமா. இத மட்டும் நீ போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டேன்னு வெயி. மாப்பிள்ள அதை பார்த்துட்டு நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிடுவாரு. போங்கக்கா. ஆமா, என்ன கழுத்துல ஒரே ஒரு நெக்லஸ், ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம்ல? ஐயோ அக்கா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்தோம், எக்ஸிபிஷன் மாதிரி இருந்தது, அதான் செலக்ட் பண்ணி இதை ஒண்ணு மட்டும் போட்டேன். பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க வந்து ராகவன் சார் வீடு எங்கேனாலும் இல்ல வக்கீல் ரவி சார் வீடு எங்கேனாலும் டக்குன்னு சொல்லிடுவாங்க. சரிங்க சம்பந்தி, நாங்க ராகு காலத்துக்கு முன்னாடி அங்க வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க. என்ன மாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க? ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன்னாங்க. ஆனா அத்தைதான் இன்னும் கோயில இருந்து வரல. கூட்டமா வேலைய பக்கம் எங்க நின்னு பேசிட்டு இருக்க? ஏன்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வர வேண்டிய நேரமாச்சு, ஸ்வீட் காரம் பண்ணாம இங்க நின்னு வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டா, என் பேத்திக்கு நிச்சயதார்த்தம், இதெல்லாம் நீ சொல்லிதான் நான் ரெடி பண்ணுமா? எனக்கு தெரியாதா? எல்லாம் ரெடியா இருக்கு, சரி. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நீ போய் பாருமா. போடி போ, வேலைய பாரு. அம்மா 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 அம்மாங்க,
அப்பா அம்மா எங்கப்பா? அம்மா கோயில் போயிருக்கடா. மாப்பிள்ள வீட்ல இருந்து வர டைம் ஆச்சு, இந்த நேரம் பார்த்து கோயில் போயிருக்காங்க. நானும் அதான் கேட்டேன், கும்பல் ஜாஸ்தியா இருக்கான், வந்துடுறேன். அப்பா காவியா. ஏ காவியா, நீ என்ன அதுக்குள்ள எங்க வந்துட்ட? ஏமாமா நான் வரக்கூடாதா? வரணும், ஆனா வரக்கூடாது. எப்போ வரணும் தெரியுமா? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ள வரணும். வீட்டுக்குள்ள வந்ததும் இங்க உட்காருவாங்க. உட்கார்ந்த பிறகு எங்ககிட்ட பேசலாமான்னு கேப்பாங்க. உடனே நாங்களும் பேசலாமேன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க பொண்ண பாத்துடலாமேன்னு கேக்க, நாங்களும் பாத்துடலாமேன்னு சொல்லிட்டு உன்னை வந்து கூப்பிடுவோம். அப்பதான் நீ இங்க வரணும். அது கூட இப்படி ஜிங்கு ஜிங்குன்னு வரக்கூடாது, வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுட்டே வரணும். அதான் முக்கியமான பாயிண்ட். என்ன பாலு மாமா, நீங்க பெரிய மாமா மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னா நீ பாலுக்கு கிண்டல் பண்ண தரலன்னு சொல்ற? என்ன மாமா இது? ஏய் சொன்னா கேளுடி, போ மேல போ. இன்னும் கொஞ்ச நேரமா, அப்புறம் சொன்னா கேளு. அப்ப பாருங்க, பண்ணீங்களா சொல்லுங்க. பண்ணீங்களா சொல்லுங்க தாத்தா, கொஞ்ச நேரம் தாத்தா. நமக்கு வாய்ச்ச பொண்டாட்டியும் சரியில்லை, வண்டியும் சரியில்லை. பொண்டாட்டியை மாத்துறதா, வண்டியை மாத்துறதா? எதை மாத்தினாலும் நமக்கு அடி பண்றது கன்ஃபார்ம். எதுக்கு வம்பு, போட்டோம். சார் இங்க விஜயநகர் ஃபர்ஸ்ட் ஹீட் எது? விஜயநகர் ஃபர்ஸ்ட் ஹீட் இதுதான் சார். இங்க ராகவன் சார் வீடு எது? ராகவன் சார் வீடா? அவருக்கு கூட ரவி பாலுன்னு ரெண்டு பசங்க இருப்பாங்களே, ஒருத்தர் கூட வக்கீலா இருக்காரு. ராகவன் சார் வீடு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அந்த வீட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது ரேப் வீடுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். என்னது ரேப் வீடா? ஆமாங்க, அந்த வீட்டுல தான் ஒரு பொண்ண அஞ்சு பேர் கதற கதற கற்பழிச்சிருக்காங்க. அதான் பேப்பர்ல டிவிலாம் செய்தி கூட வந்துச்சு. ஆனா என்ன, அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கள யார கற்பழிச்சாங்கன்னு தான் தெரியல. அதை விடுங்க. ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? நாங்க அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஐயோ, தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமா? சச்சே, ஏமா நான் சொன்னதை எதுவுமே மனசுல வச்சுக்காதீங்க. அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அந்த பொண்ணுங்கள்லாம் தங்கமான பொண்ணுங்க. நீங்க தாராளமா நிச்சயம் பண்ணுங்க, உங்க குடும்பம் விளங்கிடும். கொஞ்சம் வழி விடுறீங்களா, நான் கிளம்பணும். அம்மா சொன்னா கேளுமா? போ போ. என்னம்மா இவங்க மட்டும் வராங்க, வேற யாருமே காணோம், என்னாச்சு? என்னமா தனியா வந்திருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏதோ இந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, சரியா இருக்கும்னு பார்த்தா தொடர்ந்து டிவி பேப்பர் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இது யார பாதிக்கும்னு நீங்க எல்லாரும் யோசிச்சு பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இது நான் சம்பந்தம் பண்ண போற வீடுங்கிறதுனால எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க. என்ன மட்டும் இல்ல, என் சொந்தக்காரங்களையும் கேக்குறாங்க. நீ என்ன சொல்ல வர வேதவல்லி? சுமதி, நான் இருக்கிறது கல்கத்தால, சொந்த பந்தம் ரொம்ப முக்கியம். நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், என்ன தப்பா நினைச்சுக்காத. நான் சொல்றத எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. நான் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம நிச்சயம் பண்ணலாம் தான் வந்தேன். ஆனா வர வழியில உங்க தெருவுல எல்லாரும் இத பத்தி பேசுறாங்க, அதான் நானே ஒரு முடிவு எடுத்துட்டு என் பையன்கிட்ட இத பத்தி பேசிட்டேன். மாப்பிள்ள என்ன சொன்னாரு? அவர்கிட்ட நீ என்ன பேசுன? நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரிமான்னு என் பையன் சொல்லிட்டான். அதான் நானே இந்த கல்யாணம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல சுமதி. வேதவல்லி, நீ முடிவு எடுக்கிறதுனால எங்க எல்லாருக்கும் எவ்வளவு மன கஷ்டம்னு உனக்கு புரியுதா? உங்களுக்கு வர மன கஷ்டத்தை விட கல்யாணம் பண்ணி நாளைக்கு எங்களுக்கு வர மன கஷ்டம் அதிகம் தெரியுமா? அதை யாரும் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா எல்லாரும் விஜய பத்தியே விசாரிக்கிறாங்க. விசாரிக்கட்டுமே, அவ என்ன தப்பு பண்ணா? கொலை பண்ணால, திருடினால, இல்ல ஊற வளைச்சு போட்டாளா?
பாவம் அவளை மனசு நொந்து போயிருக்க, அவளை போய் இன்னும் காயப்படுத்துறீங்களே. விஜய், விஜய் இருமா, இத பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. காவியா, நீங்க சும்மா இருங்கம்மா. விஜயக்கு அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க மனசை இவங்க எப்படி காயப்படுத்தலாம்? ஏமா, உங்க பிள்ளைகிட்ட நாங்க ஏதாவது மறைச்சு சொன்னோமா? விஜயக்கா விஷயம் அவருக்கு தெரியும் தானே? காவியா, நீங்க சும்மா இருங்க மாமா. நாங்க போன்ல பேசணுமா இல்லையா? நாம அவங்களுக்கு ஆதலா இருப்போம் டயலாக் எல்லாம் பேசினாரு, இப்ப எப்படி தலைகளை மாறினாரு? காவியா, நீ எதுவும் பேசாதடி. எங்க விஜய்க்கு நடந்ததுக்கு என் பொண்ணு என்னங்க பண்ணா? இவ ரொம்ப சுத்தமானவங்க. அம்மா, நீங்க என்ன அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவங்க மனசாட்சி இல்லாத முதுகெலும் இல்லாத வளவளா கொலை கொலை கூட்டமா? இந்த மாதிரி குடும்பத்துக்கு நீங்க சொன்னாலும் சரி, நான் மருமகளை போக மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. இத பிடிங்க. என்ன பாக்குறீங்க? பிடிங்க. இதெல்லாம் உங்க பிள்ளை எனக்கு கிஃப்டா கொடுத்தது, இதை நீங்களே வச்சுக்கோங்க. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. என்னைக்குமே ஆபத்தானவங்க. அவங்க கிட்ட இருந்து காவியா தப்பிச்சதா நினைச்சுக்கோ. இல்லங்க, அண்ணியோட ஃப்ரெண்ட் பேச பேச மாமாவோட முகம் எப்படி மாறிச்சு தெரியுமா? அவரோட முகத்தை என்னால பார்க்கவே முடியல. எவ்வளவு பதறினாரு தெரியுமா? அந்த ஃப்ரெண்டு பேசும்போது ரவி மாமா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை பதில் கூட வரல. இதுக்கு இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? மாமாவுக்கு என் மேல வருத்தம் இருக்குன்னு தானே அர்த்தம்? எனக்கு நடந்த சம்பவத்துக்கு பிறகு இனிமே ரூம விட்டு நான் வெளியே வர மாட்டேன். இல்ல விஜய், நம்ம வீட்டுல எல்லாருமே ஒரே மனநிலையா தான் இருக்காங்க. இப்படி நடந்துருச்சேன்னு மனநிலை தான் எல்லாருக்கும். அதை விட்டுட்டு வெளியே வரணும்னு தான் நினைக்கணும். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தொடர்ந்து நம்மளை காயப்படுத்திட்டே தான் இருக்காங்க. அதுல அவங்க சந்தோஷமும் பட்டுக்கிறாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணுவ விஜய்? நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. நம்ம குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். அது எப்ப சரியாகும்? சரியாகுமா ஆகாதா? நிம்மதி இருக்குமா?
இல்லையா? எனக்கு தெரியலங்க, எனக்கு பயமா இருக்குங்க. பாலு விஜய் ப்ளீஸ், நீ அழாத, ரிலாக்ஸ். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும், என்ன விடுங்க, போங்க இங்க இருந்து. பேசிய போகுது ரேப் கேஸ்ல மட்டும் மாட்ட போறது இல்ல, ரவியோட கொலை கேஸ் சேர்த்து மாட்ட போறோம். எல்லாம் உன்னாலதாண்டா. அந்த கீ செயினை வச்சு உன்னை புடிச்சிடுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. ரவியை கொன்ன மாதிரி உன்னையும் கொன்னலாமா? நாதே இல்ல, நீயே செத்து போயிருயா. ஏய் பயப்புறோம், தப்பு பண்ண கூடாது. தப்பு பண்றோம் அழட்டிக்க கூடாது. போலீஸ்காரன் புடிச்சிருவான்னு பயந்தா இது வரைக்கும் 10 ரேப் பண்ணிருக்கோம். அதில் நீ எந்த ரேப்லையும் இருந்துருக்க கூடாது. 11வது ரேப்பில் ஒரு சின்ன கொலையாகி போச்சு. அந்த கொலையில் என்னோட சுயநலமாக இருக்கு. பொது நலண்டா, நம்மளாம் சேஃபாக இருப்போன்னு நினச்சேன், செஞ்சேன், தப்பாயிடுச்சு. தப்பாயிடுமோன்னு பயந்து உன்ன மாதிரி நடுங்கண்ணா கம்பி என்ன வேண்டியது தான். இப்போ என்ன பண்ணுறது சொல்லு. நமக்கே பயம் காட்டுறாங்களா போலீஸ்காரங்க? என்ன தைரியத்தில் இவங்க நம்மளை தேடுறாங்க? யாரு அந்த விஜயலட்சுமி? அவ கூட தெய்வத்திலையா? இல்ல அந்த லாயர் இந்திரா கூட தெய்வத்திலையா? எதுவாக வேணா இருக்குமே. இப்போ விஜயலட்சுமியா நம்ம பயன்படுத்தணும்னு வையன், அவ பின் வாங்குவா. வாங்கணும், வாங்க வைப்பேன். நீ வாங்க கூடாதுமா அப்படின்னு அந்த லாயர் மோட்டிவேஷன் கொடுத்தான்னு வையன், இந்திராவை பயன்படுத்துவான். நாம இந்திராவை இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? நடக்கும் அலெக்ஸ், நான் நினைச்சா நடக்கும். நாம நிம்மதியா வெளியில சுத்தணும்னு நீங்க எல்லாரும் நினைச்சா நான் சொல்றது நடக்கும். போங்கடா, அடி போங்கடா. ஐயா ஏய் போடா, செத்துற எதிர போறீங்க, போங்கடா. ஏய் 47 லட்சம் பக்கம்லடா, 10 வேலை செய்ய. பாலு 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 நிறுத்துப்பா. என்னப்பா நீ என்ன சார்? என்னப்பா பாலு, ஜம்மனு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிய கார்ல வெளியில அழைச்சிட்டு போற போல இருக்கு. எவ்வளவு தூரம் பா? எவ்வளவு தூரம்னா? அது இல்லப்பா பாலு, வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது இல்லையா? அதான் எவ்வளவு தூரம்னு கேட்டேன். கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கா? ஏப்பா கோயிலுக்கா போறீங்க? ஏம்பா நம்மளாம் மனுஷங்க, என்ன நடந்தாலும் தொடச்சு போட்டு போயிட்டே இருப்போம். அது கடவுளுப்பா, நீ உள்ள காலை வச்சீங்கன்னா அது பாட்டுக்கு எங்கேயே வெளியே கிளம்பி போயிட்டு போகுது.